ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வீக் எஜுகேஷன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு தான் நான் உங்களை மீட் பண்ணுறேன் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் ஏடிஎம் மிஷின் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஏடிஎம் மிஷினோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையில் மளிகை கடை மாதிரி ஏடிஎம் மிஷின்ஸும் அதிகமாகிட்டே இருக்குது சாதாரண கிராமங்கள்லேருந்து மிகப்பெரிய சிட்டிஸ் வரைக்கும் ஏடிஎம் மிஷின்ஸுங்கிறது அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு தான் அதாவது ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு ஃபோன் கொடுத்தா எல்லாமே தெரியுது அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையில் ஏடிஎம் மிஷின் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கை வகிச்சிக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட ஏடிஎம் மிஷினுக்கு வந்து ரெண்டு எக்ஸ்பேன்ஷன் கொடுக்குறாங்க ஏடிஎம் அப்படின்னு என்னன்ட்டு ஒன்று எனி டைம் மணி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அதே மாதிரி ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம் மிஷின்ஸ் அப்படிங்கிறது பேங்க் மட்டும்தான் வச்சு இயக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பேங்க் ஏடிஎம் பிஸ்னஸ் அப்படின்ட்டு தனியாக ப்ரைவேட்டும் இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல் முதல்ல ஏடிஎம் மிஷின்ஸை உருவாக்கின கண்ட்ரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இந்த ஏடிஎம் மிஷினை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் டான் வெட்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல தான் வந்து இவர் இந்த ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சிருக்கிறாரு இவருக்கு எப்போ நாம் வந்து ஒரு ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு அந்த பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிருக்கு அது கடுப்பு தாங்க முடியாமல் அப்பத்துலேருந்து இவர் யோசிச்சுருக்காரு நாம் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏடிஎம் மிஷினையும் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஏடிஎம் மிஷினை முழுக்க முழுக்க தனியாக வந்து டான் வாட்ஸன் தயாரிக்கல அவருக்கு உதவி செய்கிறதுக்குன்ட்டே ரெண்டு பேர் இருக்காங்க டாம் பர்னஸ் அப்படிங்கிறவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவும் அதே மாதிரி சபாஸ்டின் அப்படிங்கிறவரும் வந்து ஏடிஎம் மிஷினை தயாரிக்கிறதுக்கு உதவி இருக்கிறாங்க இந்த ஏடிஎம் மிஷினை முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மக்கள் புழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க முதல் முதல்ல ஏடிஎம் மிஷினை உருவாக்குறதுக்கு ஐந்து மில்லியன் டாலர்கள் செலவாகிருக்குதாம் இவங்க மூணு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இண்டஸ்ட்ரியை நாம் ஒரு கம்பெனியாக உருவாக்கி கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க ஃபைனலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஏடிஎம் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்றாங்க ஃபைனலாக அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்டிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஏடிஎம் மிஷினுக்கு காப்பிரைட் வாங்கிடுறாங்க அந்த காலகட்டங்களில் கிரெடிட் கார்டு வச்சுருந்தா தான் வந்து இருந்து பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸும் வச்சுருந்துருக்காங்க அந்த காலகட்டங்களில் க்ரெடிட் கார்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டையுமே இல்லை ஒரு சில பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் இருந்தது அதனாலேயே ஏடிஎம் மிஷினை சரியாக யூஸ் பண்ண முடியல அதையே நோட்டீஸ் பண்ண ஏடிஎம் மிஷின் நிறுவனர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏடிஎம் கார்டுங்களை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஏடிஎம் கார்ட்ஸ் வந்த உடனே நிறையா பேர்த்துக்கு ஈஸியாக பணத்தை எடுக்கவும் போடவும் முடிஞ்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் தான் நாளைக்கு ஒரு புது வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் இருந்து பாய் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏடிஎம் மிஷினோட ஹிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக நம்ம வீக்கே எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ